மதுரை பெங்களூர் இடையே மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலின் இயக்கமானது தொடர்ந்து தள்ளி சென்று கொண்டே இருந்தது. தற்போது இந்த ரயிலை ஒரு சிறப்பு சேவையாக இயக்க தென்மேற்கு ரயில்வே வந்து ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. டைமிங்லையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஸ்டாப்பும் வந்து கூடுதலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ப்ரொப்போசலில் இந்த வண்டியோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயின் நம்பரானது 06003. மதுரையிலிருந்து காலை 5:15 மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கல் 5:58, திருச்சி 7:07, கரூர் 8:08, நாமக்கல் 8:32, சேலம் 9:27, கிருஷ்ணராஜபுரம் 12:50, எஸ்எம்விடி பெங்களூர் 1 மணி. மறுமார்க்கத்தில் எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து 1:45 மணிக்கு புறப்படும் முறையிலானது கிருஷ்ணராஜபுரத்தை 1:55, சேலம் 4:27, நாமக்கல் 5:33, கரூர் 5:53, திருச்சி 7:20, திண்டுக்கல் 9:08, மதுரை 9:45 மணிக்கும் இந்த ரயிலானது வந்து சேரும். நாமக்கல் பகுதி மக்களின் கோரிக்கையேற்று இந்த ரயிலுக்கு நாமக்கல்ல வந்து இரு திசைகளிலும் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமக்கல் மக்கள் அதிகமாக இந்த ரயிலை பயன்படுத்துனீங்கன்னா இந்த ரயில் நிறுத்தம் வந்து உங்களுக்கு நிரந்தரமாகும். சப்போஸ் நீங்கள் கம்மியாக பயன்படுத்தினா இந்த ஸ்பெஷலில் வந்து இந்த நிறுத்தங்கள் நீக்கப்படலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்ததில் நாமக்கல் நிறுத்தம் வரலை. ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற பொறுத்து தான் இந்த நிறுத்தங்கள் கண்டினியூ ஆகும். அதனால் அதிகமாக பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம பெங்களூர் எஸ்எம்விடி பெங்களூருக்கு இந்த வண்டி போகுது. ஸோ கிருஷ்ணராஜபுரம் ஸ்டாப் ஏன் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஏன் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணராஜபுரத்தில் வந்து மெட்ரோ சர்வீஸ் இருக்குது. நீங்கள் பெங்களூர் சிட்டியில் எந்த ஒரு இடத்துக்கு வேணும்னாலும் ஈஸியாக வந்து போய்க்கலாம். அதுக்காண்டி கிருஷ்ணராஜபுரம் ஸ்டாப் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மதுரையிலேருந்து June 26 July 29 வரை மொத்தம் 30 ட்ரிப் வந்து இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை மட்டும் இதோட சேவை இருக்காது. ஸோ அப்போ இந்த ட்ரெயின் ஸ்பெஷலாக விட்டாங்கன்னா எப்போ வந்து பெர்மனெண்ட்டாக லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வரும்போது இந்த ட்ரெயினை வந்து கண்டிப்பாக வந்து இனாக்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் மக்களோட பயன்பாட்டை காண்டி இந்த ட்ரெயின் வந்து இப்போ ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ரொம்ப சீக்கிரம் வந்து சப்போஸ் ப்ரைம் மினிஸ்டர் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாருன்னா அவரோட ஷெட்யூல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெயின் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பெஷல் சர்வீஸ் ஓடிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து நடுவில் வந்து ரெகுலர் சர்வீஸாக மாறலாம். இப்போ வந்து நிறையா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து இனாகிரல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பெஷல் ஓட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட எப்படி வரவேற்க இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ட்ரெயினை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அப்படி நடக்காது, ஏன்னா வந்து இந்த ட்ரெயின் ஆல்ரெடி வந்து மதுரை பெங்களூர் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ டைமிங்கில் கொஞ்சம் வந்து மாற்றம் வந்த மாதிரி தெரியுது. மதுரை வர்றது 9:45 போட்டிருக்காங்க, ஏற்கனவே 10 மணி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அதை சேனலில் போட்டிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய மக்கள் கேட்டிருந்தீங்க, மதுரை திருச்சி ரெண்டு பெருநகரத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வந்தே பாரத் கொடுத்துருக்காங்க, ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மக்களோட பயன்பாடை பொறுத்து ஒரு இண்டிவிஜுவல் வந்தே பாரத் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர்ற வண்டியை வந்து நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல வேணாம், யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து வண்டியை வந்து ஸ்பீடன் பண்ணி கேட்கலாம். இப்போதைக்கு இந்த வண்டியோட சராசரி வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 km/h, அதாவது டோட்டல் ஸ்ட்ரிச் டிஸ்டன்ஸ்க்கும் ஆவரேஜ் ஸ்பீடு தான் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கோரிக்கைக்கு அப்புறம் மதுரையிலேருந்து ஒரு வந்தே பாரத் ரயில் இயங்க இருக்குது ரொம்ப சீக்கிரம். இது ஒரு ப்ரொப்போசல் தான், இந்த ப்ரொப்போசல் எப்போ வேணாலும் அப்ரூவல் ஆகிறோம். அப்ரூவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து புக்கிங் வந்து ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வீடியோ போட முடியலன்னா கண்டிப்பாக இதோட அப்டேட் நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் போடுவோம். நம்ம கம்யூனிட்டி பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ரயில்வே அப்டேட்ஸ் மற்றும் பிளாக்ஸ் எல்லாத்தையும் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.